அளவு முதல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ மருந்தில்லா மருத்துவம் குறித்து பல்வேறு நல்ல தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மருத்துவர் ஆர் மாரியப்பன் சார் அவர்கள் தொடர்ந்து நமக்கு வந்து நிறையா தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அக்குப்பஞ்சர் பிசியோதெரபி அப்படின்னு பல்வேறு துறையில் வல்லுநராக இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட இன்றைக்கி வந்து கடந்த முறை பார்த்திங்கன்னா பஞ்சர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த முறை மேலும் அக்கு பஞ்சர் குறித்து சில முக்கிய தகவல்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போயிட்றோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் அக்குப்பஞ்சர் அப்படின்னா அதோடைய சித்தாந்தம் என்ன அக்கு பங்க்சர் எந்த கொள்கை ரீதியாக செயல்படுது அதோடய சித்தாந்தம் என்ன அப்படின்னா அக்கு பங்க்சர் வந்து ஒவ்வொரு உறுப்புகள் ராஜ உறுப்புகள்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புல சக்தி நாளங்கள் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது எனர்ஜியை தான் பேஸ் பண்ணியதை தவிர ஃபங்க்ஷன் ஒருத்தருடைய உறுப்பு வந்து செயல்படலை செயல்படுது இது எல்லாத்துமே காரணம் நம்ம அந்த சக்தி நாளங்கள் வழியாக பிரபஞ்ச சக்தி உள்ளே போகுது இந்த சக்தி நாளங்கள் மூலமாக தான் ஒவ்வொரு உறுப்புக்கும் எனர்ஜி கிடைக்குது ஸோ இது வந்து எனர்ஜி சேனல் தான் இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகள் பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தை அடிப்படையாக தான் செயல்படுது பஞ்சபூதம்ங்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இங்கே காற்று அப்படிங்கிறத வந்து நம்ம மெட்டல்னு ச சைனாக்காரங்க சொல்கிறாங்க உட்டு மரம் அப்படின்னு ஒரு இது உண்டு இப்போ இந்த பஞ்சபூதங்கள் வந்து இந்த உறுப்புகளை பிரிச்சுருக்குறாங்க பன்னெண்டு ராஜ உறுப்புகளில் இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு கல்லீரல் கல்லீரலும் பித்தப்பையும் எடுத்துக்கோங்க இது வந்து நிலத்தோடு சேர்ந்தது காற்று அப்படிங்கிற பூதத்தில் வந்து நம்முடைய லங்ஸ் அண்டு லார்ஜ் இன்டஸ்டைல் அதாவது நுரையீரலும் பெருங்குடலும் வருது கிட்னி அண்டு யூரினரி பிளாடர் அதாவது சிறுநீரக பை சிறுநீரகம் இந்த ரெண்டும் நீர் பூதத்தோடு தொடர்புடையது இப்படி பஞ்சபூதத்தை சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சபூதத்தில் நெருப்புங்கிற பூதத்துக்கு நாலு உறுப்புகளை பிரிக்கிறாங்க இந்த நாலு உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதயம் இருதய மேலுரை அதாவது ஹார்ட்டு பெரிகார்டியம் ஸ்மால் இன்டஸ்டைல் சிறுகுடல் ட்ரிப்புள் வார்மர் மூன்றடுக்கு வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக நம்ம உடம்புல உறுப்பு கிடையாது நம்மளுடைய கோல்டு அண்டு ஹீட் இதை மெயின்டைன் பண்ணுறதுனால ட்ரிபிள் அது உறுப்பு நம்ம உடம்புல கிடையாது அப்படி ஒரு சேனல் தனியாக ஒதுக்கிருக்கிறாங்க சக்தி நாளம் இந்த ஹார்ட் அண்டு ஸ்மால் அண்ட் இது ஒரு ஜோடி உறுப்பாகவும் பெரிய அண்ட் ட்ரிபிள் வார்மர் ஒரு ஜோடி உறுப்பாகவும் பிரிச்சுருக்கிறாங்க பேர் ஆர்கன்னு சொல்லுவோம் கணவன் மனைவி மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் முன்னொரு உறுப்பாக சார்ந்து இயங்குறதுனால பேர் ஆர்கன்னு சொல்கிறோம் இப்போ லிவரும் கால் பிளாடரும் பேராகன் லங்ஸும் லார்ஜ் இன்டஸ்டைனும் பேராகன் கிட்னியும் யூரினரி பிளாட்ரும் பேராகன் ஹார்ட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் ட்ரிபிள் வார்மரும் பெரிய கார்டியமும் இப்படி எல்லா உறுப்புகளும் இப்போ பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்புக்கு ரெண்டு மணி நேரம் பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிடுது பிரபஞ்ச சக்தி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி ஒவ்வொரு உறுப்புக்கும் ரெண்டு மணி நேரம் வந்து எனர்ஜி ஃப்ளோ கிடைக்குது இப்போ காலையில் மூணு டு அஞ்சு வந்து லங்ஸுக்கு அஞ்சு டு ஏழு லார்ஜ் இன்டெஸ்டைன் ஏழு டு ஒம்பது வந்து ஸ்டொமக்கு ஒம்பது டு பதினொன்று வந்து ஸ்ப்ரீனோட டைம் காலையில் பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஹார்ட்டோட டைம் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஸ்மால் இண்டஸ்டைனோட டைம் இந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் சிறுநீரக பை யூரினரி பிளாடரோட டைம் அஞ்சு மணிலருந்து ஏழு மணி வரைக்கும் சிறுநீரகத்தோட டைம் ஏழு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் மாலை ஏழு டு ஒம்பது வந்து பெரிக்காடியத்தோட டைம் ஒம்பது டு பதினொன்று ட்ரிபிள் வார்மரோட டைம் பதினொன்று டு ஒன்று ஒன்று டு மூணு கால்பேடர் அண்டு லிவர் பதினொன்று டு ஒன்று வந்து பித்தப்பையோட டைம் ஒன்று டு மூணு லிவரோட டைம் இப்படி இந்த பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல ஒவ்வொரு உறுப்புக்கும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் இந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்குது ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குப்பஞ்சு இருக்கும் இயற்கை எப்படி சார்ந்தது அது இயற்கையானது அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் இருக்குது சார் இப்போ அக்கு பங்சர் எப்படி ஒரு இயற்கை வைத்திய முறையோடு வருது அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி தான் இருக்குது நமக்குள்ளேயும் அந்த பஞ்சபூதங்களும் இருக்குது அதோட உதாரணம் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி கிட்னி அண்ட் யூரினரி பிளாட்ரு வந்து நீர் பூதத்தில் வருது அப்புறம் லங்ஸு லார்ஜ் இன்டெஸ்ட் இது ரெண்டும் காற்று அப்படிங்கிற பூதத்தோடு வருது அந்த பஞ்சபூதம் தான் நம்ம உடம்பை இயக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது சித்தர்களோட கோட்பாடு இப்போ இந்த இயற்கையோடு நம்ம ஒட்டி வாழ்ந்தோம்னாவே வியாதிகளை தவிர்க்க முடியும் வந்தாலும் பெரிய வியாதிகள் கொடுமையான வியாதிகள் எதுவும் வராது க்ரானிக் டிசீஸ் வராது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ரெண்டு ரெண்டு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரெண்டு மணி நேரம் எப்படி எனர்ஜி கிடைக்குதோ அப்போ அந்தந்த வேலையை நம்ம பார்த்தாவே நம்ம உடம்பு சீராக இயங்கும் இதனால் இது இயற்கையோட தொடர்புடைய நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும் அக்கு பஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்னொன்று வந்து நீடில் நம்ம வந்து அந்த ஊசி பயன்படுத்துகிறது வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளை நீங்கள் மையப்படுத்தி பண்ணுறீங்களா இல்லை நரம்புகளுக்கு ஏற்றவாறு அது வந்து ஊசிகளை வந்து நீங்கள் பொறுத்துறீங்களா அது அக்கு பஞ்சர் நீடில் போடுறது வந்து நரம்புலையும் கிடையாது எலும்பலையும் கிடையாது நம்ம ஸ்கின்னில் தான் அந்த சக்தி நாளங்களே இருக்குது அது அந்த உறுப்புகளுடைய தொடர்புடையதாக இருக்குது அதுக்குன்னு ஒரு பாதைகள் உண்டு அந்த இடத்துல நெடில் போட்டால் தான் பலன் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் அக்கு பங்க்ச்சர் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன் எனக்கு ரிசல்ட் ஒன்றும் அதில் பெருசாக இல்லாமல் அது பண்ணுறவங்க அதில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அது போக அந்த பாயிண்ட் எவ்வளோக்குள்ளே அக்யூரேட்டாக போடுறோமோ ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் பக்கத்தில் போட்டாலும் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது அக்கு பங்சரில் பட் பலன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்போ அதுக்கான சரியான அணுகுமுறை உதாரணத்துக்கு கண்ணை பார்த்து நோயை சொல்கிறது கண்டறிகிறது நாக்கு பார்த்து நோய் கண்டறியது விரல் நகங்களை பார்த்து கண்டறிகிறது அவங்களுடைய தோல் பகுதியில் எதுவும் மாற்றங்கள் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது என்னென்ன சீசனில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வச்சு டயக்னோஸ் பண்ணுறோம் அப்பட் கரெக்டான டயக்னோசிஸ் நீடில் போடுறது அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்கு பங்சர் பலன் தரும் அக்கு பங்க்சர் நீடில் போடுறது வந்து நம்ம தோலில் தான் இருக்குது அந்த சக்தி நாள புள்ளிகள்லாம் அந்த பிரச்சனையை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் நம்ம ஸ்கின்னில் தான் இருக்கதே தவிர நரம்புலையும் எலும்புலையும் அங்கே நீடியில் போடுறது கிடையாது அதுக்கப்புறம் ஒரு இறுதியான ஒரு கேள்வி சார் வர்மமும் அக்கு பஞ்சமும் ஒன்றா ஒரே முறை தானா வைத்திய முறையாக அக்கு பங்க்சர் வர்மம் ரெண்டுமே வேறு வேறு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு தான் வர்ம புள்ளிகள் வேறு அக்கு புள்ளிகள் வேறு சில புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வர்ம புள்ளியும் இருக்குது அக்கு புள்ளியும் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா காக்கட்டை காலம்னு ஒரு பாயிண்ட் இந்த தோல்பட்டையில் இந்த இடத்துல இருக்குது இந்த பாயிண்ட் வந்து கழுத்து வலி தோல்பட்டை இறுக்கம் தோல்பட்டை வலி இதுக்கெலாம் நாங்கள் காமனாக பயன்படுத்துகிற வர்ம புள்ளி இது காக்கட்டை காலம் இந்த புள்ளியோட பேர் இந்த இடத்துல ஜிபி டுவெண்ட்டி ஒன் அதாவது கால் பிளாடர் ஜிபின்னா பித்தப்பை கால் கால்பிளாடர் அதில் இருபத்தி ஒன்றாவது பாயிண்ட் ஜிபி டுவெண்ட்டி ஒங்கிற பாயிண்ட்டும் இந்த காக்கட்டை காலமும் ஒரே இடத்துல இருக்குது இப்படி சில பாயிண்டில் ஒற்றுமை இருக்குமே தவிர ஆனால் அது அணுகும் முறை வேறு வை சிகிச்சை முறையே வேறு வர்மமும் அக்கு பங்சரும் எந்த விதத்துலையும் தொடரக்கூடியது ஒன்றே ஒன்று ஒற்றுமை என்னென்னு சொன்னால் வர்மமும் அக்கு பங்சரும் சித்தர்கள் நமக்கு வழங்கிய அருட்கொடை அதான் வந்து மருத்துவர் வந்து அக்கு பஞ்சர் வந்து ரெண்டாம் பகுதியாக மிக தெளிவாக அது குறித்து நிறையா தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக அக்கு பஞ்சரில் வந்து என்னென்ன வைத்தியங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதனுடைய நோக்கம் உங்களுக்கு வழக்கம் போல் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு வைத்திய முறை ஸோ அதுதான் வந்து ஒரு மிக மிக முக்கியமானது மேலும் இதுபோல் ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ் நன்றி வணக்கம்